வணக்கம் அந்தோணி நலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க எல்லாரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்த புடிச்சாரு, அது வந்து எனக்கும் மரிதாஸ்க்கு இல்லை கண்டிப்பா, எனக்கும் என்னோட தம்பிக்கும். ஏன்னா மரிதாஸோட நம்ம எத்தனை நாள் மோதினாலும் உனக்கும் என்னோட தம்பிக்குமா, மரிதாஸ்க்கும் என்னோட தம்பிக்கும் நம்ம எத்தனை தடவை மரிதாஸோட மோதினாலும் கேவலமா தோப்போம், தோக்குறதுல கேவலமா தோப்போம். அதனால இன்னைக்கு வந்து நம்ம எலிக்குட்டி ப்ரோ வந்து நம்ம இறக்கி விட்டுருக்கோம். மரிதாஸோட வந்து சேலஞ்சு பண்ணிருக்கா, அவர் வேறு காலிலேருந்து வேறு பட்டினியாக வேறு கிடக்காராம். அவன் சாப்பிட்டாலே நிறைய சாப்பிடுவோம், பட்டினியாக கிடந்தா பார்த்துக்கு எப்படி. இன்னைக்கு வந்து யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த போட்டியை. ஏ லியோ கொடுப்போ, லியோ ஆமாம். இன்னைக்கு வந்து ஃபுட் சேலஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு, மீன் பொரியல், மாம்பழம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சூப்பராக கட்டிட போகிறாங்க. வீடியோ முழுசாக பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு மக்களே பாருங்க, எப்படி சாப்பாடு வச்சு கொடுத்து விட்டுருக்கோம், சாப்பிட விட மாட்டாங்களாம். அது மாதிரியே உனக்கு ஒரு பீசு இவன் நிறைய குழம்பு கேட்கான், அவனுக்கு தான் குழம்பு இருக்கு நிறைய வேணாமா, இவனுக்கு குழம்பு நிறைய வேணுமா. மாம்பழம் மாம்பழம்மா கொய்யா சீசனுக்கு, அப்ப வேப்பங்கொட்டை சீசனுக்கு திரும்பி என்ன வச்சிருவோம். என்னமோ மறை வீட்டுக்கு நீங்கள்லாம் மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி நீங்கள உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பிடும்போது இங்கே எவன் எவன் ஒருத்தர் கூட இப்படி இருந்து கவனிக்க மாட்டாங்க. கத்திய கொண்டா சும்மா என்ன கத்தியா, உங்க மாமா மட்டும் பெரிய கப்பையா இருக்கிறாதீங்கடா. சரியா, வந்து தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பொறிச்ச மீன், மாம்பழம் ஒரு மாம்பழம், ஒரு 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 குண்டா சோறு, ஒரு கப்பை சோறு, குழம்பு. அவங்க தேவைக்கேற்ற மாதிரி குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க, அதனால குழம்பு வந்து தேவையில்லை. குழம்பு மிச்சமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோமாப்பா, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா. ஆர்வம் நாங்கள் உங்க கேட்குறது பசியில். சரி நம்ம இந்த போட்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 2 3 ரெடி ஸ்டார்ட். மாமா மாதிரிலாம் கிடையாது, பசியோடு இருக்கிறவங்கலாம் மரியாதையோட இங்க தெரியுதப்பா. இருந்தாலும் மரியாதாசோட சாப்பிட உட்காந்தாலே பயத்திலே நம்மளுக்கு உதாயிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டான் அவன், ஜெயிச்சிடலாம். மனுஷன் இல்ல, ஆமா இல்ல மனுஷன் இல்ல. அவசரத்துல முன்னோடத்துக்கு வாயில ஏத்திராடா. பச்சைக்காய் வேற அடிக்கடி நீங்க
அதான் வெயிலுக்குல வேற உறப்புக்கு வாய்க்குல எடுக்குன்னு சொல்லிட்டு அந்த பச்சைக்காய் ஏத்துறான். போட்டி ஆரம்பிக்கும் போதே முடிச்சுட்டான் என்ன. வாயில கிணறு அள்ளி போட்டாப்ல இருந்தா நீ கொஞ்சம் ஸ்பீடா இருந்தா உனக்குதான் உள்ள போயிருக்கும். உணவுமா ஏ குழம்பு மீன் சாப்பிட்டியா? இருக்கு இருக்கு சாப்பிடுவான். அதானே முடிச்சு ரிசல்ட் அறிவிச்சு மாதிரி சாப்பிடுவே. அது மீன்றா, அது மீன்றா, அது மீன்றா, டேய் அது மீன்றா. மீன் வந்து ஒரு கை சோறு மாதிரி ஆத்தாடியோ. நீ கத்துறதுக்கு லியோ வந்து நம்ம வந்து நாம இவங்க மேலே ஏறா பாத்துக்கடா பாத்துக்கோ. அதிக சாப்பாடு வேணும் வைக்கலாம் போல. அவன் எப்படின்னா போட்டி வச்சுட்டு ஒரு மணி நேரம் சாப்பிட வச்சுட்டு எங்கடா சாப்பாடுன்னு சொல்லி அவனே ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஏதாவது வைங்கடா சொல்கிற மாதிரி இருக்கு. என்ன ரிசல்ட்? நீ கொஞ்சம் ஸ்பீடா இருந்தா கண்டிப்பா நீ வின் பண்ணிருப்படா. ஃபீல் பண்ணாத, உன் நம்பி தான் தோத்துட்டான். அப்புறம் என்ன? எலி தான் ஜெயிப்பான். எல்லா நேரம் எலி செவிக்கு வா. எலி தோத்து பல வருஷம் ஆச்சு. இதுக்கும் சொல்லி அந்த மீன் இருக்குன்னு சொல்லுங்க. அது தம்பி வேற ஒரு சைடு. அம்மா சத்தியமா லட்சம் ரூபாய் பெட்டு தான் பெட்டு வச்சாலும் மறுதாஸ் கூட நான் வரமாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை. டாடா பை. வந்தா அடுத்த போட்டி பச்சை.